கட்டப்பட்டு கையில வந்த போறவர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம். திருக்குறள் முதல் குறள் இல்லையா? மறுபடியும் தேவையில்லை. அவங்கள புடிச்சது உருவம் என்னையே குறைக்கிற கட்டமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் பெரிய கோடாங்க, உள்ள இருக்கிற தும்முற எடுத்து மந்திரிச்சு இப்படி போட்டேன். அப்புறம் பாத்துக்குங்க, உங்களை வயித்தால ஓடி போவேன். நான் உங்களை பெருமையத்தானே சொல்றேன், ஏன் கோபப்படுறீங்க? ஏன் ஓயாம எது போட்டு சட்டம் அந்த விட்ட மாதிரிங்க? இன்னைக்கு வந்திருக்க பப்புனும் ஒரு நீ திரைப்படத்துல நடிச்சிருக்கியா இல்லையா? நடிச்சுதான் சொல்லிருக்கேன். அப்புறம் அந்த ஒரு பெருமைக்கு தான் சொல்ல வரேன். அது போல ஒரு அண்ணன் கூட வச்சுக்கோங்க மச்சா, ரொம்ப பேச வேணா. ஆமா, அதனால என்ன வணக்கத்தை உங்களை சொல்லிடுவோம். ஆமா சொல்லி தொலையா. வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் காலையில் கார் சென்று மாலை ஊர்தலுடைய மண்ணை புண்ணாக்குடி விவசாய பெருமுடி மக்களுக்கும் இந்த நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் எப்ப அந்த மணி ஒழுங்கா அந்த மணி அடிக்கிறது என்ன சொல்ற? முன்னே சொல்லியா அவர் வந்து அவர் பாக்குறாரு, அதுக்காண்டி மணி அடிச்சாதான் பாடலாம் சொல்லல. பக்கத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் பாரு, சீமக்கருவையில ஓரமரத்துல போய் நிப்பாடி. நீ பாட்டில் ஒரு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டருக்கு வரமாட்டான். அதனால உங்க அனைவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை உள்நாடு மட்டுமில்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிபரப்பு செய்யக்கூடிய எனது அருமை மாமா, நமது மதுரை மாவட்டம் யானமலை ஒத்தக்கடையை சேர்ந்த எனது அருமை மாமா, பிரபல யூடியூப் சேனல் உண்மையாளர் ட்ரிபிள் கே கண்ணன் அருமை மாமா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை சிறந்த முறையில் நாங்கள் சிறிதளவு பேசினாலும் பெரிதளவு உங்கள் சிறியலை கூட்டக்கூடிய ஒளிவழி அமைப்பு ஒரு சிறந்த ஸ்தாபனம். என்ன குறை ஆனா நம்மளால என்ன பண்ணுவேன், கறி ஓடுறதுக்கு வந்து குடிச்சேன்னா கூட பரவாயில்ல.
சாதாரண பருப்பு சாம்பாருக்கு குடிச்சிட்டு வந்து அக்கியம் பண்ணிடுற நாடகத்தை 100,000 ரூபா நாடகத்தை 135 ரூபா கோட்டில் கெடுத்துட்டு போயிருவேன் நாடகத்தை. அதனால புள்ள படுக்கிறத பத்தி சொல்லல, கூட்டத்துல யாராவது தண்ணின்னு சரக்குறக்கு சாப்பிட்டுருந்தீங்கன்னா சுத்தி வந்து எனக்குள்ள பின்னாடி கூடி வந்து இந்த தாளகாரரை நாங்க விட்டுருங்க, பின்னாடி போட்டு போய் ஊம குத்தா குத்துங்க. அதனால கூட்டத்துல வந்து நாடகத்தை கெடுத்து கூடாதியா, ஏன்னா எலெக்ஷன் டைமா இருக்கு. அதனால நல்லபடி நாடகத்தை கண்டிக்க முடியாது எடுத்து வைத்து, ஏன்னா நாடகத்துக்கு பெர்மிஷன் வாங்குறது வந்து மிகப்பெரிய சிரமம். இந்த 4 பேர் தான், தலைவர், துணைத்தலைவர், செயலாளர், பொருளாளர். இந்த 4 பேரும் போய் பெர்மிஷன் வாங்க முன்னே இந்த ஊருக்கு நாடகத்துக்கு நடத்தணுமா அப்படின்னு எஸ்பி ஆஃபீஸ் வரையே போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வர முன்ன படாத பாடுபடுவாங்க. அதுல ஒரு கூட்டத்தை போட்டி போல தான் வரி வச்சிருக்கோம்னா அதே வரல இதே வரல நாட்டாம வயசுக்கு ஒரு 50 பேர் இருப்பியா. இந்த குடிச்சிட்டு கிடக்குற கேசு தான் ஊர்ல உலகமா இருக்கே தவிர நல்லவன் பாதி பேர் தான் இருக்கேன். உழைச்சி திங்கிற 1 கோடி பேர், ஏச்சு திங்கிற 7 கோடி பேர். வந்தவளுக்கு வணக்கத்தை சொல்லணும் வச்சிருப்பேன். சேர்த்து சொல்லிடுறேன் சரியா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், நீ மாமா சொல்றேன் இப்படி கைய வச்சு
அவங்கள பாரு, நாக்க வெளியே நிற்கிறேன், நல்ல நீட்டா அப்படியே நில்லு தம்பி, கடைசி வார்த்தை கரெக்டா சொல்லணும், போடு அங்க பாரு, வளைய விரிச்சு கிடக்கு பாத்துறது பாத்து, வளைய விரிச்சு கிடக்கு பாத்துறது பாத்து, எது இங்க இருக்கலைனா அத போய் செய்ய. நீங்க அழிச்சு போட்டாலும் உன்னால உட்கார முடியாது. என்னைய சொல்ற இப்படி ஒரு ஆளுங்க ஊர் கட்டுப்பாடா? இன்னும் 12 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு விட்டு எப்படி நின்றுகிட்டே இருக்காங்க, எப்படியா பண்ண முடிச்சுவே இப்படி நின்றுகிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆள் சொல்லுவாரு, நின்றுகிட்டு இருக்காளுக்கு பூரா குடும்ப கட்டுப்பாடு ஒண்ணு இருக்கு, அவங்க உட்காங்க தானே அந்த மூட்டு உட்காருங்கப்பா பாவா கையில விட்டு போக, அதனாலதான் அவங்க நின்றுகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு அந்த அண்ணன். ஆனா நம்ம ஊர்ல நின்றுகிட்டு இருக்காளு பூரா உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஒண்ணு பல குடும்பத்தை கெடுத்தாங்க. எப்படி இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்க லூசு பட இல்லையா, அந்த மொழி ஊரே சரியில்லை, இந்த குரூப் சட்டம் வரணும்னு நம்ப கூடாது. நீ இவ்வளவு இவ்வளவு ஊர்க்காரங்களை இவங்க ஊருக்கே வந்து இவங்களே பேசுறீங்க. ஐயா மச்சா, எங்க அக்கா கட்டி கொடுத்த வந்து தூத்துக்குடியில தாளபுத்து நேரில. ஆமா, கட்டி கொடுத்தவரு அந்த குரூப் சட்டம் சிவப்பு சட்டம் அடிச்சு விட்டாங்க. சரி, அடிச்சாலும் பரவாயில்ல, அன்னைக்கு நான் தெரியாதனமா எங்க ஊர் சாயனுடைய இருந்து ஒரு சிவப்பு சட்டி நான் வாங்கி மாட்டிட்டு போவேன். சரி, இவங்க ரெண்டு குரூப்பா சண்டை போட்டு தலையால பட்டி நாடி இருந்திருக்காங்க, மண்டே உடச்சு நாசு காடு வழிஞ்சிருக்காங்க. கடைசி எங்களுக்கு எதார்த்தமா ஒரு சீரட்டு ஒரு செய்தி பிடி கட்டுவாங்கத்தான் போனேன், என்னைய புடிச்சு போலீஸ்காரர் உள்ளதுக்கு வச்சுட்டு உமா குத்தா குத்தி விட்டாங்க. கேட்டதுக்கு எல்லா காரும் அந்த சவுச்சல்காரன பூரா பிடிச்சி ஏத்துக்கிடா விட்டாங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட காலகட்டமா இருக்கு, நல்ல முறையில் இருக்கு அந்த செல்லு கை வலிக்கிறியாப்பா. எனக்கு செல்லுக்கு பேர் ரெண்டு வச்சிருக்கேன் பாருங்க, என்ன பேரு? விவோ, விவோ மோட்டோரோலா, போக்கோ, நோக்கியா. இப்ப ஒரு போன் வந்திருக்கு ஓப்போ. எப்பயா செல்லு கம்மியான பேர் வந்திருக்கு அப்படி வச்சிருக்கேன். ஏன்னா எப்படியா கொஞ்சம் செல்ல வச்சிருந்த பரவாயில்ல, அதுல ஆப்பிள் ஐபோன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இந்த செல்ல வச்சு நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தல, கெட்ட விஷயத்துக்கு யாரும் பயன்படுத்தாதே உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். ஏன்னா இன்னைக்கு நாடகம் இன்னைக்கு வந்து 2024 நாடக நடிகர் வந்து 4 கவிச்சியை பேசி போட இருக்க கூடாது. 4 ஒரு காமெடி இருந்தாலும் ஒரு நகைச்சுவை இருந்தாலும் அதுல ஒரு சிந்திப்பு இருக்க சிந்தனை கூட்டணும். ஆமா, இந்த செல்லுல வந்து என்னென்ன இன்டர்நெட் உலகத்துல பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், லூப்டூப், யூடியூப், மூலிகை பட தெரியுமா? அதை மூணாட்டு சொல்லு, பூரா அந்த நெட்டு கோடு தான் இருக்கு, பூரா போயில அதுலயும் கோடு அடிச்சிருக்கேன். சன்னி லியோன், மியா கலிப்பா, சூர்யா, சிபி முத்து, என்னடா கதனை ஓடுது? நேரத்துல நாடகம் முடிச்சு பின்னாடி தெரியாத போயிட்டு 4 இலவட்ட போயிலுங்க. பின்னாடி போக ஒண்ணு இருக்க கூடாம போகக்கூடாது. ஆளுங்க கூடிடுறாங்க இல்லையா, பாக்குறாங்க, பாடுற பாக்குற படம் கூட மொத்த வண்டி படம் தான் பார்த்தாங்க. நீ பாக்குறேன்னு சொல்ற முண்டை அப்படியே அந்த காலகட்டமா இருக்கு. ஆனா செல்லு நல்ல விஷயத்துக்கு பயன்படுமா? எதுக்கு பயன்படுத்துது? இன்னைக்கு நம்ம ஊர்ல எந்த ஊர், நம்ம ஊர் பேர் என்னது? சேதுபுரம். சேதுபுரம், சேதுபுரம்ல இன்னைக்கு நாடகம் நடக்குதா? யாரோ ஒரு ஆள் வெளிநாட்டுல துபாயிலேயே மலேசியாவிலேயே சிங்கப்பூர்லயே இருக்கலாம், அவங்க இந்த நாடகத்தை பார்க்க முடியாது, திருவிழாவை பார்க்க முடியாது. அங்கே இருந்து வீடியோ காலில் அடிச்சோம்னா இந்த போக அங்கே தெரியும், அங்கே உள்ள போக அங்கே தெரியும். என்னங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு அதாவது இந்த நாடகத்தை மாமா எடுத்தாரு, நாளைக்கு அது ஒளிபரப்பு போயிருங்க. ஆனா இப்ப நடக்கிறத லைவா காட்டலாம், வீடியோ கால் மூலியமா காட்டலாம். ஆமா, அப்படி காட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு, அவருக்கு மனசு திருப்தியா இருக்கு, அந்த திருவிழாவில் வந்து கலந்து கொண்ட மாதிரி இருக்கு. இதையெல்லாம் விட்டு விட்டு நம்ம ஆளு ஒருத்தன் பேசுறேன், ராத்திரி ஒரு பொது கக்கூசுக்குள்ள உட்காந்து பேசுறாங்க. ஆற முடிச்சா முண்டை பேண்டை கலட்டிக்கிட்டு ஆற முடிச்சுட்டேன்.
பக்கத்து பாத்ரூம்ல நான் உட்கார்ந்திருக்கேன். ஹலோ டார்லிங், நேத்து சால மீன் குழம்பு வச்சு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முண்டைக்கு சால மீன் குழம்பு பிரிஞ்சு வெளியே ஓய்வு. இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவேன், நல்ல புளிக்குழம்பு அவைங்கன்னு சொன்னேன்ல, சொல்லிக்கிட்டு இருக்க செல்லு நழுவி கவட்டுக்குள்ள வந்துருச்சு. கேமரா ஓடிக்கிட்டு வந்திருக்கு. இந்த அம்மா அங்கனக்குள்ள இருந்துகிட்டு, ஏங்க உங்க ரூமுக்குள்ள உங்க கவட்டிக்குள்ள ஒரு நல்ல உங்க படம் எடுத்து தெரியுது, காலகாலத்துல இந்த இடத்துல காலி பண்ணி இந்த அம்மா எதுக்கு தேவையா? இதை கேட்டு இந்த பைக்ல ஓவாஞ்சி வருங்க. ஆமா, இந்த பைக்ல ஓவன் செல்போன் வச்சுக்கிறத பெரிய எனக்குலாம் முளாய கொண்டு அரைச்சு அப்புறமா எப்படி மாப்பிள என்னமோ என்னமோ இவனுக்கு தான் கிடைச்சலாம் ஒரு மாதிரி பேசுவேன். முதல்ல இப்படி போங்க, ஆரம்பத்தை அப்படி கையில வச்சுக்கிட்டே போங்க, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியலையும் கிளச்ச பிடிக்க முடியலையும் கூட பாத்துக்கிட்டு காத்து இடைக்குள்ள வச்சுக்கிட்டே பின்னாடி எதை வந்தாலும் கண்டுக்கிற மாட்டேன். நோத்த அம்மையா அது அப்பயும் மட்டும் ஓடும் போது சரி பேசிக்கிட்டே போவேன். அந்த பொம்பளை அங்கே போய் கேட்டுக்க மாதிரி டார்லிங் அப்படியே வீடியோ கால் வாங்க அப்படிங்கிட்டு காதில் உள்ள செல்ல எடுத்து அப்படியே முன்னாடி வச்சிருவேன். இப்ப நீங்க என்னோட காதலி, நீ உன்னோட காதலன், நீ என்னோட காதலி. ஆமா காதலி, நீங்க வண்டியில போய்கிட்டு காதல வச்ச பொழுது மாமா அப்படின்னு நான் உங்களை கூப்பிடுறேன், எப்படி பேசிக்க பாக்கேன். ஹலோ ஹலோ மாமா, என்னடா செல்லம் ஒரே இரசலாவே இருக்கு. அடி பைக்ல போயிட்டு நூறுல போயிட்டு நூறுல போகாதீங்க மாமா, பின்னாடி 108 ஏத்திட்டு போயிரு, அதுல போகாதீங்க. அப்படியே முன்னாடி உன் முகத்தை பாக்கணும் போல இருக்கு, கொஞ்சம் உன் முகத்தை காட்டுக்கிட்டு செலவுட்டி எங்க காட்டுக்கு உன் முகம் தெரியலையா? நல்லா பாட்டி உங்ககிட்ட அவ சும்மா வெறுமனையா நடந்துகிட்டு இருப்பா. சரி உங்க முகம் தெரியலையா? உங்க முகம் தெரியலையாப்பா. நீங்க எதுல போயிட்டு இருக்கியா? பைக்ல. பைக்ல இந்த காட்டு காட்டு இப்படியே ஏத்திக்கிட்டே உனியா பெரிய அதனால தலைக்கவசம் உயிர்கவசம் ஒரு கைய காலம் போல செயற்கைக்கு செயற்கைக்காக கொடுத்துக்கலாம். நம்மளோட மூளை மட்டும் சிதறிச்சுன்னா இன்னைக்கு யாராலும் வாங்க முடியாது. கடுகு சந்தையில் ஒரு பேரில் பேர் பிடிச்சு நடந்து என்ன ஒரு வருஷம் கூட ஆகல, ஒருத்தனுக்கு 18 வயசு, இன்னொருத்தனுக்கு 17 வயசு, ஒருத்தனுக்கு 20 வயசு, ஸ்பாட் அவுட்டு. அதில் எங்கள் அத்தை பேர் வராங்க, உங்களை கையெடுத்து கொடுக்குறேன். பெத்த பிள்ளை ஆண் குழந்தைய பெற்ற பிள்ளைகளுக்கு பைக்க கொடுக்காதீ, பெண் குழந்தைய பெற்ற பிள்ளைகளுக்கு செல்ல கொடுத்து பழகாதீ. சிறந்த முறையில் உள்நாடு மட்டுமல்லாத வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த நாடகத்தை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரபல யூடியூப் சேனலுடைய உரிமையாளருமான எனது அருமை மாமா, நமது ஒத்த கடையைச் சேர்ந்த அடுத்தபடியாக மின்சார வாரியத்தினுடைய சேர்ந்த வயர்மேன் அருமை அண்ணா கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகின்றோம். அருமையான அவர்களை வருவதை வரவேற்கப்படுகின்றோம். இங்கு
மாதிரி மைக் செட் உரிமையாளர்களை உரிமையாளரா? சரி, அருமையான முறையில் சிறந்த மொழியில் ஆர்வம் வீசிக் கொண்டிருக்கும் எனது அருமை மச்சான் பரவல பிஜிஎம் கிங் என்ற போற்றக்கூடிய பல மாணவர்களை உருவாக்கிவிட்ட சங்கீத சாம்ராட் எனது அருமை மாமா எங்களது புளியங்குளம் அவர்கள் எடுத்த ஜி கே ஜெயமணிகண்டன் அவர்களுக்கு விழாக்கல் சிறப்பாக கொண்டாடி விட்டு கொடுத்துவார்கள். விருதம் வீசிக் கொண்டிருக்கும் அருமை என்றார் நமது நாகூரை சேர்ந்த ஓபி புஷ்பநாதன் அவர்களுக்கு விழாக்கல் சிறப்பு கொண்டாடி கொடுத்துவார்கள். சிறந்தாள் முறையில் ஆர்வம் செய்து கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் வளையங்குளத்தை சேர்ந்த சின்னாரங்க அவர்களுக்கு விழாக்கல் சிறப்பு கொண்டாடி கௌரவம் கொடுத்துவார்கள். என்னை முடிய சீவனே காத்துக்கு பிறக்குது எங்க அருதாள முறையில் தாளம் வீசித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை மச்சுடன் எங்களது சாவளத்தை சேர்ந்த நாகராஜ் அவர்களுக்கு விழா கவிதா சிறப்பு முன்னெடுத்து கொடுத்துவார்கள். உங்கள் முன்பு பப்புநாதன் அண்ணே பழைய துணி எதுவும் வீட்டில் இருக்கா? இங்கே பப்புநாதன் நடிக்கும் அருமை மாப்பிள்ளை கடுகு சண்டையைச் சேர்ந்த லூசி என்ற ராக்கெட் ராஜா அவர் கை நடுக்கடா தம்பிதான் போராடுகிறார்கள். ரொம்ப குடியான மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்கு. இங்கு கொட்டகை அமைத்து கொடுத்த கொட்டகை அமைப்பாளர் முத்துராஜ் அவர்களுக்கு விழாக்கன் சார் முன்னாடி கொடுத்தவர்கள் அருமையான முத்துராஜ் என்ன ஒரு தரம், முத்துராஜ் என்ன இரண்டு தரம், முத்துராஜ் என்ன மூணு தரம். என் கடையில் ஆளு இருக்காரா? காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வந்து தங்களுடைய பொன்னாடியை விட்டு செல்லுமாறு விழாக்கடம்பு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். முத்துராசனார் அவர்களுக்கு அன்னை கேப்டன் மாதிரி இருக்கீங்களா? அதான் கையெழுத்து அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு ஒருபடி தன்னோட கேட்டுக்கொள்கிறோம். பேரன்பு கொண்ட சேதுபார் சேதுபுரம் கிராம பொதுமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறையிலிருந்து ஆண்டுதோறும் நாங்கள் கும்பாபிஷேகம் நாடகம் அப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் நான் பாதுகாப்பு வந்துள்ளேன். தற்பொழுது நான் ஓய்வு பெற்று புதுடில் வாழ்கின்றேன். செய்ய எஸ்எஸ்ஏக பணியிலிருந்து ஓய்வு பெற்று புதுரில் இருக்கின்றேன். ஆனால் எனது சிறப்பு அழைப்பதாக எஸ்ஐ வரும் சொன்னாங்க. காவல்துறை வந்து இங்கே ஒரு சிறு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது புதுரில், அங்கே இருக்கின்றேன். நீங்கள் அங்கே சென்று ஏதாவது ஒன்று எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஓய்வு பெற்றுள்ளேன். இருந்தாலும் கூட இந்த ஊரை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எனது அருமையான சண்டீர் அண்ணன் எனக்கு நண்பர். ஏன்னா அவரையும் அண்ணாச்சி எல்லாத்தையும் சேதுபுரத்தை பற்றி எனக்கு தெரியும். நண்பர்கள்லாம் இனிய சார் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் இருந்தேன். அப்போ ஏற்பட்ட கிராமத்திற்கு எனது ஈபி எனது பயிற்றுனர் சுரதா அவர்கள் எந்த ஊரில் நடந்தாலும் சரி நாடகம்னாலும் சரி உடனே அனுமதி கொடுப்பார்கள். அனுமதி கொடுத்து விட்டு யாருக்கும் தெரியாமல் இருந்து பின்புறத்திலிருந்து நாடகத்தை நசிப்பார்கள். இங்கிருந்து எத்தனையோ ஊர்களுக்கு காரில் சென்று பயணம் செய்து நாடகம் பார்க்கக்கூடிய ஒரே அதிகாரி வந்து ஈபி
பயிற்றுனர் சுரதாமா மாப்பிள்ளை அவர்கள், அவர் எங்கு சென்றாலும் அவர் பணி சிறக்க வேண்டும். நமக்கெல்லாம் கிராமத்தார்கள் சார்பாக, நம்ம கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததற்காக எந்த பெர்மிஷன் கேட்டாலும் சரி, எந்த அனுமதி கேட்டாலும் சரி, அவர்கள் உடனே கொடுத்து அனுமதி. அப்பேற்பட்ட அதிகாரி, இதுக்கு முன்னாடி புதுனூர் ஜெய இருந்தார், உடனே யார் மூலமா புரோக்கர் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சொல்ல விரும்பல. அப்பேற்பட்ட அதிகாரி நம்மளுக்கு கிடைத்திருவார்கள். இந்த நாடகத்திற்கு ஆறுமணி வாய்த்து கொண்டிருக்கும் எனது தங்கை தாமரத்தினுடைய மகன் மணிகண்டன் அவர்கள் எனக்கு மைத்தினர். எனக்கு எத்தனையோ நாடகத்திற்கு நான் சென்றுள்ளேன், அவரை பார்த்துள்ளேன். அவருக்கு அம்மா அப்பா, அம்மா சந்திரபதி, அப்பா ஹார்மோனியம், இவர் ஹார்மோனியம், இவர் தம்பி ஆல்ரவுண்டர், குடும்பமே கலைக்குழு. எனது மாப்பிள்ளை மணிகண்டன் அவர்கள் அருமையா தமிழ்நாடு நாடக சங்கத்தை, இவர் ராமதாசு தம்பி, அவர் பேர் முருகன், கிடாத்திருக்கே முருகன், இவங்க தான் நம்ம மதுரை நாடக சங்கத்தை காத்து கொண்டிருக்கிற இன்பத்தை உங்க பணிவோடு தெரிவித்துக் கொண்டு எனது இந்த மேடையில் பேச வைத்த வாய்ப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அடுத்த பிள்ளை நாலு பிள்ளைங்கிட்ட புது ஒரு நாள் அவருக்கு நாடத்துக்கு வரையில் ஹெல்மெட் இல்லைனாலும் அவர் பிடிக்க மாட்டாருங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா அவர்கள் நன்றிகளை குதூரி சின்னமநாயக்கன் வீட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பி இறையா அருமை ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக புனாடை பெற்று செல்லுமாறு உங்களை பணிகள் மூலம் விழாக்கம் வியாசமாக இரு கரம் குப்பி கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். வாங்கினே சீக்கிரமாகனே, ஏன்னா நாங்க உள்ள பல மிருகங்களை கொண்டு வந்திருக்கேன். மிருகங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன், பாம்பு, கீரிப்புள்ள, முள்ளலி, ஆமா கொண்டு வந்திருக்க ஐட்டம் கூட பெரிய கொண்டா இருக்கேன். தேவாங்கு இந்த ஐட்டமா கொண்டு சர்க்கஸ் தேவாங்கு அந்த மேடை நிக்கதுல, அதுவும் அந்த வண்டிக்குள்ள படுத்து கிடக்குற குரங்குன்னு எந்திரிக்க மாட்டேங்குது. அதனால பல விஷயமா கொண்டு வந்திருக்கேன். முடிச்சாலே இங்க நாடகத்துடைய அமைப்பாளர் ஐயா வாங்க, நாடக அமைப்பாளர் அமைப்பாளர் வல்லரசன் அவர்கள் சார்பாக அவரது மாப்பிளை எனது அருமையினர் முத்து அவர்கள் இந்த பொன்னாடியை பற்றி செல்வார். ராஜ நடிகர் மற்றும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய துணை செயலாளருமான இப்போது ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அண்ணன் அவர்கள் இப்போது கே பி சுந்தராம்பாள் பாடலை ஒரு பாடல் பாடுவார்கள். தொண்டை சரியில்லாமல் முருகன் போயிட்டார்கள், எப்பயும் பாடுவார்கள். அவன் எங்களுக்கெல்லாம் பொன்னாடி உருப்படுத்திய விழா கட்டணம் சேதுபுரம் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் எங்கள் சார்பும் நிச்சயத்தை கலை குடும்பத்தின் சார்பும் சிறந்த முறையை நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு ஒரு முக்கியமான விஷயம், நாகல மாவட்டத்துடைய ஏழை மட்டும் கிடையாது சுரதா மாமா, மாமா பொறுத்த அளவுக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் கிடையாது, ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ஏன் புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கந்தர்ப மாவட்டம், தஞ்சாவூர் வரைய காரில் வந்து நாடகம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு எங்களுக்கெல்லாம் கலைக்கு கிட்டங்கள கிடைக்காத சொத்து எனது அருமை மாமா சுரதா அவர்களுக்கும் மிக நன்றிகளை தெரிந்து கொண்டு நன்றி என்று உலகை தெரிவித்துக் கொண்டு அதைப்படி சொல்லிடும். நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை பாடக்கூடிய பாடங்கள் எவ்வாறு கேட்க வேண்டும், எவ்வாறு பார்க்க வேண்டும். கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, ரெண்டு காதால பாட்டுகளை கேட்டுடுங்க, கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, ரெண்டு காதால பாட்டுகளை கேட்டுடுங்க, கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, காதால பாட்டுகளை கேட்டுடுங்க, சோதர சோதரிகளே வணக்கமுங்க, கண்ணா பொறுமையா இருந்துடுங்க, சோதர சோதரிகளே வணக்கமுங்க, கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. Thank you.
நல்ல ஊர், ஏகப்பட்ட புரட்சிகளும் செய்து ஏகப்பட்ட புரட்சிகளும் செய்து நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் ஆட்சிக்குளம் வட்டம் புது ஒன்றியம் சேதுபுரம் கிராமத்தில் அமைந்து அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சோபகரத்தவரிடம் சூத்திரம் வச்ச திருமணம் சிறப்பாக நடைபெறும் போடுறதுக்கு பதிலா நானாவுக்கு பதிலா தானாவ போட்டுக்கிட்டேன். திருமணம் தடைபெறும் முதல் எழுத்த போட்டாச்சு. ரெண்டாவது மாப்பிள்ள பேரு கன்னிக்குமரன். பொண்ணோட தாய் மாமன் பேரு வேற. என்ன பாண்டி அந்த பிள்ளையோட ஐயா பேரு ஒச்சாண்டி. சூப்பர். ஓனாக்கு போல புள்ளி வைக்க மாட்டேன் ஓ பாண்டி போட்டு சின்னம்மா
சக்கரவர்த்தி எங்களது ஏற்பட்டு கரிகாரம் இல்ல வளையங்குளம் எடுத்த
அருமையான சிங்களக உருவத்தில் ஆளுநர் சிரிப்பார். ஒரு சிறப்பான ஒரு அழைப்பாளர், பிரபல திரைப்பட சக்கரவர்த்தி சொல்லலாம். ஏகப்பட்ட படத்துல நடிச்சிருக்க. என்ன படத்துல நடிச்சிருக்காரு? பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம். கையை தூங்க எம்மகன் சும்மா கை தட்டுங்க பாட தெரிஞ்சாலு. அந்த கைது விட்டார் கடைசி வரைய. இந்த எம்மகன் படத்துல முக்கிய கதாபாத்திரம் அவருதே. அப்படி என்ன பாத்திரம்? அந்த கிழவன் ஒருத்தர் இழுத்துக்கிட்டு கிடப்பாரு தொண்டைக்கு நெஞ்சுக்க. ஆமா, இழுத்துக்கிட்டு இருக்க. பாலை ஊத்தணும்னு செத்து போவாரு. அதுக்கு பதிலா அந்த பாடையில ஏத்திக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு போவாங்க. என்ன ஒரு மூஞ்சி மட்டும் தெரியாது. இந்த செத்த வீட்டுக்கு வந்தவங்க கூட மாலை ஏத்திக்கு மூஞ்சியில போட்டு விட்டாங்க. மூஞ்சி அடையாளம் தெரியாது. 300 சம்பளத்துக்கு நடிச்சிருக்காரு. அறிவச்சல் சாம்பளத்தை சேர்ந்து ஆர் நாகராஜ் உருவத்தில் தாளம் சேர்ப்பார். ஒரு பாட்டு படி. இவருக்கு ஒரு பாட்டு தெரியா பாட போறேன். நான் படிக்கிற பாசி. ஆமா, இது எவ்வளவு பெரிய பாட்டு இது. ஒருத்தர் பிறந்த நாளைக்கு வாழ்த்தக்கூடிய பாட்டு. அந்த பாட்டு பாசியா? ஹாப்பி பர்த்டே. இப்படி படிச்சேன்னா அவருக்குன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, இப்ப பாரு கரெக்டா புரியா? மற்றும் சேது எடுத்துரைத்து நாடகத்திற்கு உங்களுக்கு எங்களையும் எங்களுக்கு உங்களையும் முடிவித்த நாடக அமைப்பாளர் நாடக பொறுப்பு
ஊடே அமைந்துள்ள கோவிலாங்குளத்திற்கு அருகாமையில் உள்ள ஆறுபடி மண்ணிலே பிறந்த எம் கே வல்லரசன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்திருக்க, இந்த நாடகம் மட்டுமின்றி இன்னும் பல்வேறு நாடகங்களை அமைத்து காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்துரைத்து சாப்பாடு ஏற்பாடு செய்த நன்றி நடிகர் வணக்கம். அதுல இந்த அப்பளம் வச்சாப்புல ஒரு அண்ணன், அவர் மட்டும் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். எல்லா பேருக்கும் ரெண்டு ரெண்டு அப்பளம் வச்சாரு, அதெல்லாம் சரி ஏத்துக்கலாம். இந்த ஆளுக்கு மட்டும் ஏன் 40 அப்பளத்துக்கு மேல வச்சுட்டீங்க? என்ன கணக்கு சோறு தின்றாப்புல என்ன தெரியல? நீ எல்லாம் பேருந்து வச்சுன்னா ஆறு ஓடி போய் சாப்பிடுறது வழிபண்ணு சாச்சிருவாங்க. சாப்பாடு ஏற்பாடு செய்த எல்லாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிந்து கொண்டு குடுதாடி வாயா தம்பி, உங்களுக்கு முன்னாடி முன்னாடி தானே இருக்கேன், அப்புறம் உங்களுக்கு முன்னாடி சொல்லி போயா முன்னாடி சொல்ல வேணா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஒரே வார்த்தை பேரை மட்டும் சொல்லி போடா முந்தை. என்ன டயத்தை பண்ற ஊரே முன்னாடி சொன்ன நினைக்காங்களா? அவங்களுக்கே பேர் தேவையில்ல. மாமியால வச்சிருக்கானா அவன் பேரை சொல்ல மாட்டேன். என்ன பேசுறனோ அதுக்கு எதிர்ப்பதமா பேசணும். உங்களால் வரப்பட்டவன், உங்களால் உயரப்பட்டவன். இன்றைக்கு பல ஒரு இரண்டு மூணு திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கேன். அது உங்க ஆசையா? உங்க ஆசையினால அந்த படம் நல்லபடியாக இந்த செல்வி விழா முன்னேற்ற நல்லா உடனே வெற்றி அடைந்து முடிந்த எடுத்துரைத்து எனது அருமை வாத்தியார் சம்பகுலமான எடுத்த பிரபல நகைச்சுவை மாவேத ஏ சண்முகராஜா அவர்களது மாணவமாகிய அடியன் கடுகு சந்தை மாணவன் எடுத்த ஏ எஸ் ராக்கெட் ராஜா ஆகியன பபுன் மற்றும் பல இடங்கள் Yeah.
சங்கரலிங்கபுரம் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு கிராம மக்களின் சார்பாக பொன்னாடை உயர்த்தி கௌரவங்கள். மறைந்த அன்பு ஐயா கேப்டன் புகழ் பாடியதற்காக அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்தனை உள்ளத்திற்கும் மற்றும் பாடலுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்திய அத்தனை ரசி பெருமக்களுக்கும் எங்களது இசைக்குழு சார்பாக நன்றி நன்றிகள் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம்.